மொசூல் நகரை மீளக் கைப்பற்றும் படை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஈராக்கிய படையினர் நேற்றைய தினம் மொசூல் நகருக்கு கிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாட்டில்லா நகரை கைப்பற்றியுள்ளார்கள் இந்த வெற்றி மொசூல் நகரை மீளக் கைப்பற்றும் படை நடவடிக்கைக்கு உந்துதலாக அமைந்துள்ளதாக ஈராக்கிய கட்டளை தளபதி அறிவித்துள்ளார் இதேவேளை ஐ எஸ் ஆயுததாரிகள் மொசூல் நகரிலுள்ள ரசாயன தொழிற்சாலை மீது தீ வைத்துள்ளார்கள் இதனால் மொசூல் நகரை நோக்கி முன்னறிவரும் ஈராக்கிய ராணுவத்திற்கும் குர்திஷ்தான் போராளிகளின் பேஸ்மக்கா படையணிக்கும் சுன்னி பழங்குடியின ஆயுததாரிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை இப்போதைக்கு கூற முடியாது என தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அமெரிக்க படையெடுப்பின் போதும் இந்த தொழிற்சாலை தீக்கிரையாக்கப்பட்டதால் ஒரு வார காலமாக தீ பற்றி எரிந்துள்ளது இதன்போது குறித்த தொழிற்சாலையிலிருந்து சல்பர் டை ஆக்சைடு வெளியேறியதால் பல்வேறு சுவாச பிரச்சினைகளும் எழுந்திருந்தன நேற்றைய தினம் இடம்பெற்ற தாக்குதலொன்றில் அமெரிக்க படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐஎஸ் ஆயுததாரிகளால் மொசூல் நகரை கைப்பற்றியதன் பின்னர் இடம்பெறும் மோதல்களில் கொல்லப்பட்ட முதலாவது அமெரிக்க படை வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஐஎஸ் ஆயுததாரிகள் மிகவும் கொடூரமான ஆயுதக்குழு என்றும் அவர்கள் மொசூல் நகரில் வாழும் மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருவதாகவும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளின் கட்டளைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் டவுன்சன் தெரிவித்துள்ளார் மொசூல் நகரை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஐ ஆயுததாரிகள் எதனையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்த அமெரிக்க படை தளபதி இதனால் மொசூல் நகரை கைப்பற்றும் படை நடவடிக்கையின் அடுத்து வரும் நாட்கள் மிகவும் கொடூரமானதாக இருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈராக்கில் நிலை கொண்டுள்ள ஐஎஸ் ஆயுததாரிகளின் கடைசி நகரமாக விளங்கும் மொசூல் நகரை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடுமையாக மோதி வரும் நிலையில் அமெரிக்க படை தளபதி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் இனமும் மொசூல் நகரில் இருப்பதாக தெரிவித்திருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச செஞ்சிலுவைக் குழுவினர் அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளன மோதல்கள் ஆரம்பித்த நாள் முதல் இதுவரை குறித்த நகரிலிருந்த ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் வெளியேறி வந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளில் அங்கம் வகிக்கும் நேச நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்த ஈராக்கிய பிரதமர் ஹைதர் அல் அபாதி எதிர்பார்த்ததை விட வேகமாக படையினர் முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த படை நடவடிக்கையில் மொசூல் நகருக்கு தென் திசையிலிருந்து ஈராக்கிய படையினர் முன்னேறி வரும் நிலையில் குர்திஷ் போராளிகள் மொசூல் நகருக்கு கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தாக்குதல் நடத்திய வண்ணம் முன்னேறி வருகிறார்கள் அதேவேளை அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப் படையினர் வான் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் வான் தாக்குதல்கள் மற்றும் மோட்டார் தாக்குதல்களால் மொசூல் நகரம் புகை மண்டலத்தால் சூழ்ந்து காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொசுல் நகரில் முகாமிட்டிருந்ததாக கருதப்படும் ஐஎஸ் ஆயுததாரிகளின் தலைவர் அபு அல் பகாதி தொடர்பான தகவல்கள் தெளிவில்லாமல் இருப்பதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது